அவங்க சித்தப்பாக்க ரெண்டு பேரும் குழந்தைங்களை பாத்துக்க மாட்டேன்னு சொன்ன உடனே குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்கு வந்தான் குழந்தைங்க ரெண்டு பேரும் அண்ணனை விட்டு இனிமே ஹாஸ்டல்ல இருக்கிறவர்கள நினைச்சு ரொம்ப அழுதாங்க

ஷேகர் பசங்க ரெண்டு பேருக்கும் சமாதானம் சொல்லி அனுப்புனாலும் அவனால் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறத தாங்கவே முடியாமல் ரொம்ப கதறி அழுதான் கதறி அழுது அவன் மனசை அவனே தேர்த்திக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் சௌமையாவையும் காவியாவையும் ஹாஸ்டலில் விட்டுட்டு ஷேகர் ஒரு டீ கடையில் வேலை செஞ்சான் அந்த ஹோட்டலில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வர காசை அவன் ஹாஸ்டலுக்கு கொடுத்தான் சில நாள் கழிச்சு சேகர் தங்கச்சிங்களை பார்க்கறதுக்கு ஆர்ஃபனேஜ்க்கு வந்தான் தங்கச்சிங்களை பார்த்த சேகர் ரொம்ப ஷாக் ஆயிட்டான் ஏன்னா பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரொம்பவும் பார்க்கவே பயங்கரமாக இருந்தாங்க

என்ன மேடம் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை நம்பிதானே என் தங்கச்சி ரெண்டு பேரியை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து விட்டேன். நான்தான் உங்களுக்கு மாசம் மாசம் என் தங்கச்சிங்களுக்கு நான்வே காசு கொடுக்கறேன்ல. அப்புறம் எதுக்கு என் ப தங்கச்சிங்களுக்கு நீங்க கிழிஞ்சு போன Dress எல்லாம் குடுக்குறீங்க? அது மட்டும் இல்லையா, குழந்தைகளுக்கு நீங்க சாப்பிட கூட சரியா சாப்பாடு கூட கொடுக்குறது இல்லையாமே ஏன் இப்படி பண்றீங்க? இங்க பாரு தம்பி, இங்க உன் தங்கச்சிங்கள மாதிரி நிறைய அநாத பசங்க இருக்காங்க. நாங்க எல்லாரையும் பாத்துக்கணும். உங்க தங்கச்சி ரெண்டு பேரை நான் கிட்ட இருந்து பாத்துக்கறேனா அது எப்படி முடியும்? அப்படி தான் இருக்கும் உனக்கு இஷ்டமா இருந்தா இங்க வீடு இல்லன்னா உங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு நீ கிளம்பு அப்படின்னு வாடன் சொன்னது கேட்ட ஷேக அவங்க தங்கச்சி ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் சௌமியா காவியா ரெண்டு பேரும் வாங்க நம்ம இனியும் இங்க இருக்க வேண்டாம் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் அங்க போய் இருக்கலாம் நம்ம ஊருக்கு போய் நான் ஏதாவது சின்ன வேலையாச்சும் பார்த்து உங்களை பாத்துக்கிறேன் வாங்க நம்ம மூணு பேரும் இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு காவியா சௌமியா கிட்ட சொல்லி சேகர் அங்கேருந்து மூணு பேரும் கிளம்பி சொந்த ஊருக்கு கிளம்பிட்டாங்க